ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2023 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தாண்டு தொடங்குது அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடம் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா, வேலை கிடச்சிடுமா, வீடு கட்டிடுவோமா, புது வீட்டுக்கு போவோமா, வேலையில் இருக்க பிரச்சனைகள் தீருமா, தொழில் தொடங்குவோமா, எத்தனையோ கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் இந்த 2023 வருடம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிற ராசி பலனை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே கிரகங்களின் அந்த சேர்க்கையினாலும் அந்த ராசிக்கு ராசி மாறி போகிறதுனாலதான் ஏற்படுது. பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், இதன் பெயர்ச்சியின் மூலமாக தான் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது, நம்மளால் வந்து கவனிக்கத்தக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறது இந்த கிரகங்களின் மாறுதல்களில் தான் நம்மளால் உணர முடியும். அப்படி இந்த 2023 வருடம் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. எல்லா ராசிகளுக்கும் அற்புதமான மாற்றங்கள் இந்த வருடம் இருக்க போகுது. அப்படி 12 ராசிகளுக்கும் இந்த வருட பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 2023 வருடம், வருடத்தின் தொடக்கத்திலேயே சனி பெயர்ச்சி உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதில் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே அந்த பெயர்ச்சி வருது அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல பயம்தான் வருது. இந்த 7.5 சனி தொடக்கம் எப்படி இருக்க போகுது, பின்னாடியே வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இரண்டாம் இடத்தில் குரு வருவது, வருடத்தின் இறுதியில் ராசியிலேயே ராகு வருவது, ஏழாம் இடத்தில் கேது அமர்வது, இது எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. 7.5 சனி விரய சனியாக மீனராசி அன்பர்களுக்கு தொடங்குது. கண்டிப்பாக செலவுகள் இருக்குது. செலவுக்காகவே உங்களுக்கு பணத்தை கையில் கொடுப்பார். ஒரு பக்கம் வருமானம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் மனசை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும், பின்னாடியே செலவு வரப்போகுது அப்படின்னு. அது சுப செலவுகளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு விதமான செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகள், வெளியில் போகிறது, இந்த மாதிரி செலவுகளாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் விரயம் அப்படிங்கிறத சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். கையில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து, அதாவது சேமிப்பு நினச்சி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கரையிற அளவுக்கு சிலருக்கு செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் வலுவை பொறுத்து இதெல்லாம் நடக்கப் போகுது. சேவிங்ஸ் கரைய போகுதா, இல்லை சேவிங்ஸ் பத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆக மொத்த செலவு இருக்குங்க. இந்த செலவு நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சுப செலவுகளாக குரு பகவான் அமைத்து கொடுக்க போகிறார். இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வர்றதுனால இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தையோ, இல்லை உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகளோ, இந்த மாதிரி சுப விஷயங்கள் நடைபெற குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்குது. பணவரவு அப்படிங்கிறதும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த செலவுலேருந்து எப்படா மீளறது, எவ்வளோ தான் கடன் வாங்குறது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கையில் பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். செலவுகள்லாம் போக கையில் பணம் தங்கலை அப்படின்னாலும் செலவுக்காக கடன் வாங்காத சூழ்நிலை அப்படிங்கிறது குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இருக்கும் இடத்திலிருந்து வெளியில் போய் வேலை செய்வது, அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், கடல் தாண்டி போகணும், இந்த முயற்சிகளுக்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சனி பகவான் கண்டிப்பாக நிறைய பேரை இடப்பெயர்ச்சி செய்ய வைக்க போகிறார். இந்த விரய சனியில் வந்து 12 இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது நீங்கள் எதிர்பாராமல் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் சிலர் பார்ப்பீங்க வேலையில். 2 இடத்தில் குரு பகவான் அமர்ந்து வருமானத்திற்கு வழியே செய்கிற மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ஓரளவுக்கு சாதகமாக பண்ணுவார். இருந்தாலுமே வந்து கடன் கொடுக்கறது யாருக்கா பண உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களால் முடியுங்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்குன்ற செலவு போக இருக்குன்னா நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது இருக்குது. திடீர் பண வரவுகளும் சில நேரங்களில் வரும். அந்த பண வரவுகளை நீங்கள் செலவு செய்கிறது எந்த விஷயத்துக்கு செலவு செய்கிறீங்கன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. சுப செலவுகளாக முடிந்த வரைக்கும் மாற்றிக்கொள்வது அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வருடத்தின் இறுதியில் ராகு கேது பயிற்சிகள் நடைபெறும் பொழுது ஜென்மத்தில், அதாவது ராசியில் ராகு வரும் பொழுது ஒரு விதமான
மனக்குழப்பத்தை அவர் ஏற்படுத்துவார். ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம வந்து முயற்சி செய்யலாம், எல்லாமே நல்லது மாதிரியே தெரியும். எந்த விஷயம் யார் எது சொன்னாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வரணும், எல்லாமே நமக்கு வந்து ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியே தான் உங்களுடைய மனதில் ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார் ராகு பகவான். அனைத்துலேயும் உங்களை வந்து கால் எடுத்து வைக்க வைப்பார். அதனால் உங்களுடைய எண்ணத்தில் ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது வேணும். இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் கால் வைக்கிறது அப்படிங்கிறது, அகலக்கால் வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜென்மத்தில் ராகு வரும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். தேவையில்லாத வந்து சண்டை போடுறது, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையீடு பண்ணுறது, இதெல்லாம் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய கேது பகவான். உறவுகளை பலப்படுத்துவார், அதாவது நிறைய நட்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். தொழில் ரீதியாக நிறைய அறிமுகங்களும் கிடைக்கும். பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, இதெல்லாமும் சிலருக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை துணை இருக்கணும், வாழ்க்கை துணை மூலமாக இந்த விஷயங்கள்லாம் வரணும், இல்லை ஒரு நண்பன் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த நண்பர்கள் இதெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா, எதிர்பார்ப்புகளே இல்லாமல் உறவுகள் இடத்துல நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா அருமையான நன்மைகள் நீங்கள் அடையலாம். ஏன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் எது நல்லது கெட்டதுன்னு கூட நம்மளால் வந்து பகுத்தறிந்து பார்க்க முடியாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் பழகும் பொழுது உறவுகள் இடத்துலேருந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. மொத்தத்தில் இந்த 2023 வருடம் மீனராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய, சுப செலவுகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.